மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. அப்ப நாங்க இன்றைக்கு நாங்கள் புவியியல் பாடத்துல பாத்துறோம் இலங்கையின் இயற்கை இடர்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப இயற்கை இடர்கள் எவை, இலங்கையில் இடம்பெறுகின்ற இயற்கை இடர்கள் எவை என்று பார்த்தோம் என்றால், பெரும்பாலும் அதிகமாக இடம்பெறுகின்ற இடர்கள் வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, நிலச்சரிவு, மண் சரிவு அல்லது நிலச்சரிவு, அடுத்தது மின்னல் தாக்கம், வறட்சி, சுனாமி போன்றவற்றை நாங்கள் பெரும்பாலும் இலங்கையில் இடம்பெறுகின்ற இயற்கை இடர்களாக நாங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. விளங்குதா? அப்ப என்னென்னப்போ சொல்லுங்க. ஒன்று, இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பிள்ளைகள், சார் இதை பாருங்க, இயற்கை நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, வறட்சி, மின்னல் தாக்கம், சுனாமி போன்றவற்றை நாங்கள் கொள்ளலாம். சரியா? அப்ப இன்னைக்கு நாங்கள் இந்த பாடத்துல என்ன படிக்க போறோம் என்று சொன்னால், இலங்கையில் இடம்பெறுகின்ற இயற்கை இடர்கள் எவை, அவை எங்கெங்கு இடம்பெறுகின்றன, அவற்றில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் எவை, இந்த இயற்கை இடர்கள் இடம்பெறுவதற்கு செல்வாக்கு செலுத்துகின்ற அல்லது காரணமா இருக்கின்ற காரணிகள் எவை, இனி அதனுடைய அழிவுகள் எவை, அதிலிருந்து அதுக்கு எவ்வாறு நாங்கள் தைரியமாக முகம் கொடுக்கலாம், மற்றது அதிலிருந்து அதை இந்த இயற்கை இடர்களை எங்களால் தடுக்க முடியாவிட்டாலும் அதை எவ்வாறு நாங்கள் இடம்பெறுவதை குறைத்து கொள்ளலாம், அதை இழிவாக்குதல் என்று கூறுவோம் பிள்ளைகள். அப்ப இந்த பாடத்தில நாங்கள் படிக்க போறோம், இலங்கையில் இடம்பெறுகின்ற இயற்கை இடர்கள் அவை, அவை எப்போ பிரதேசங்கள் இடம்பெறுகின்றன, அந்த இயற்கை இடர்கள் தோன்றுவதற்கான அல்லது தோன்றி அதிகரிப்பதற்கான காரணிகள் அவை அல்லது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் அவை, அந்த இயற்கை இடர்களுக்கு நாங்கள் தைரியமாக எவ்வாறு முகம் கொடுக்கலாம், அந்த இயற்கை இடர்களால் ஏற்படுகின்ற அழிவுகள் அவை, இந்த இயற்கை இடர்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் நாங்கள் அதை இழிவாக்கிக் கொள்ளது குறைத்து கொள்ளலாம், இயற்கை இடர்கள் இடம்பெறுவதையும் அதன் பாதிப்புகள் இருந்து தப்பித்துக் கொள்வதையும் நாங்கள் குறைத்து கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு என்பதைத்தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். சரியா? ஓ, ஆகவே இப்போ நாங்கள் ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் இயற்கை இடர்களாக நிலச்சரிவை நாங்கள் பார்க்கலாம். மண் சரிவு அல்ல நிலச்சரிவு என்ன, உயரமான பிரதேசங்களில் கூடுதலாக மலைநாட்டு பிரதேசம், இலங்கையின் மத்திய மலைநாடு, இலங்கையின் மத்திய பகுதியில் இருப்பதனால அதை மத்திய மலைநாடு என்று கூறுகின்றோம். அந்த மிக உயர்ந்த பிரதேசங்களில் இருந்து கல், மண், கட்டடங்கள், தாவரங்கள் இவையெல்லாம் என்ன செய்கின்ற, பாறைகள் எல்லாம் என்ன அப்படியே சாய்வின் வழியாக அப்படி திடீரென்று கீழ் இறங்குவது. இப்போ நிலச்சரிவு என்றால் என்ன பிள்ளைகள், உயர்ந்த பிரதேசங்களிலிருந்து என்ன கல், மண்கள், பாறைகள், மற்றது தாவரங்கள், மரஞ்செடி கொடிகள், கட்டடங்கள் இவையெல்லாம் இந்த சாய்வின் வழியாக திடீரென்று கீழிறங்குவது. கீழிறங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்ன, அப்படியே படங்களில் பார்த்துருப்பீங்கள் என்ன, அப்படியே மலைநாட்டிலேருந்து அப்படியே அள்ளி கொண்டு இந்த மலை அப்படியே மண் முழுக்க அப்படியே கீழே வந்து புட்டகாரண்டு விழும்போது முழுக்க மூடுபட்டு கீழே இருக்கின்ற நகரமோ கிராமமோ அப்படியே மூடுபட்டு விடும். சில நேரங்கள் சில நேரங்களில் கொஞ்சமாக அது வருகின்ற அளவை பொறுத்தது, அளவையும் வேகத்தையும் பொறுத்தது, கூடுதலாக அளவு மண் அப்படியே உயரத்திலிருந்து மண்ணும் பாறை கற்களும் அப்படியே இடிந்து திடீரென்று கீழிறங்கும் போது அப்படி மூடிவிடும் பிள்ளைகள். அப்படி உயிரோடு மக்கள் வீடுகள் எல்லாம் அப்படியே உள்ளுக்கும் மண்ணுக்குள்ளே மூடிவிடும். நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் இலங்கையின் மத்திய மலை நாட்டில் நீங்கள் பார்க்கலாம். கூடுதலாக இலங்கையின் மத்திய மலை நாட்டின ஈரவிளைய பிரதேசத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
மாத்தலை தொடங்கி மாத்தரை வரை இந்த மண் சரிவு இடைபெறுகின்ற அபாயமான பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை இயற்கை இடர் முகாமைத்துவ நிறுவனத்தால். என்ன அப்ப எங்கிருந்து பார்த்தோம்னு சொன்னால், கூடுதலாக அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம் மண் சரிவென்றால் என்ன, மிக உயர்ந்த பகுதியிலிருந்து கல் மண் மற்றது பாறைகள் பாறைப்படைகள் என்ன அடுத்தது கட்டிடங்கள் தாவரங்கள் எல்லாம் அப்படியே திடீரென சரிந்து சாய்வின் வழியாக கீழிறங்கல் தான் இறங்குவதுதான் நிலச்சரிவு என்று கூறுகின்றோம். என்ன பிள்ளைகள், இதன்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு அங்கே வினாவும் வந்திருக்கீங்க பாருங்க, நிலச்சரிவு என்றால் என்னென்று வந்திருக்கு பாருங்க. இந்த அருகே நிலச்சரிவு உயரமான மலைச்சரிவு ஒன்றில் உள்ள மண் கல் தாவரங்கள் போன்றவை சரிவின் வழியே திடீரென கீழ் நோக்கி நகர்தல் நிலச்சரிவு எனப்படும். இங்க பார்க்கலாம், நீங்களே பாருங்க, இங்க பாருங்க, பாத்தீங்க பிள்ளைகள், ரைட், இதுதான் நிலச்சரிவு எனப்படும். கூடுதலாக நீங்க படங்களை பார்க்கலாம், நீங்கள் கூகுள் தட்டி பார்த்தீங்க என்றால் இது நிறைய படங்கள் வரும் உங்களுக்கு, அந்த அழிவுகள் எப்ப இடம்பெற்றவை என்றெல்லாம் வரும். இதில் பார்க்க இது ஒரு சின்ன உதாரணம். இப்ப விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஓகே, இந்த நிலச்சரிவு, இதை நிலச்சரிவு என்று கூறும். இந்த நிலச்சரிவு இடம்பெறுகின்ற மாவட்டங்களாக இடங்களாக இலங்கையின் அனைத்த முகாமைத்துவ நிறுவனம் அடையாளம் செய்திருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரிடம் இப்ப மழைக்காலம் என்ன, மழைக்காலம் உடனே கடும் மழை பெய்ய என்ன செய்யும், இந்த மத்திய மலைநாட்டுள்ள மலைகளில் இருக்கிற மண்கள் எல்லாம் ஈரமாகும். தொடர்ச்சியான மழை பெய்யும் போது மண்கள் எல்லாம் ஈரமாகும் போது என்ன நடக்கும், பாரமாக இருக்கு. நீங்கள் உடுப்பை கழுவி காய கொடியில் போடும்போது ஈரத்தோட என்ன கொடி அறுந்து விழுந்து வளையுது எல்லாம், என்ன காரணம், பாரத்தினால. அப்போ அதேபோல்தான் உயரத்தில் இருக்கிற மண்படைகள் எல்லாம் என்ன செய்யும், இந்த மழை தொடர்ச்சியாக அப்போ ஈரம் அதிகரித்து அரித்து பாரம் அதிகரிக்கும். அப்போ என்ன செய்யும், திடீரென்று அப்படி சரிந்து விழும். என்ன இதுதான் மண் சரிவுன்னு சொல்லுகிறோம். அப்போ இந்த மண் நிலச்சரிவு அல்லது இந்த மண் சரிவு இடம்பெறுகின்ற மாவட்டங்களாக இலங்கையில் அடையாளம் செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள். இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் இங்கே பாருங்க, உங்களுக்கு குறிக்க சொல்லி வரும் நீக்கவனம், மாத்தலை தொடங்கி மாத்தரை வரை என்ன, அதுல நீங்கள் பார்க்கலாம். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பாருங்க, இங்க பாருங்க, கண்டி கேகாலை நுவரெலியா பதுளை கழுத்துறை இரத்தினபுரி காளி மாத்தரை. அப்ப உங்களை குறுக்க சொல்லி கேட்பார்கள், இடங்களை கேட்பார்கள். ஆகவே இலங்கையின் அபாயகரமான மண் சரிவு நிலச்சரிவு இடம்பெறுகின்ற அபாயகரமான மாவட்டங்களாக இவை இவை அடையாளம் செய்யப்பட்டிருக்கின்றன. மாத்தலை தொடங்கி மாத்தரை வரை இடையில கண்டி கேகாலை கழுத்துறை காளி பதுளை இரத்தினபுரி நுவரெலியா இந்த மாவட்டங்கள் இயற்கை இடம்பெறுகின்ற அதாவது மண் சரிவு இல்லை நிலச்சரிவு இடம்பெறுகின்ற அபாயகரமான மாவட்டங்களாக இருக்கின்றன. விளங்குதா இப்ப? அப்ப எங்க இடம்பெற என்று விளங்குதோ? ஓகே, இந்த நிலச்சரிவு இடம்பெறுவதற்கு காரணிகள் என்ன, காரணங்கள் என்ன, ஏன் இந்த நிலச்சரிவு இடம்பெறுகின்றது, அல்லது ஏன் இடம்பெறுவது மட்டுமல்ல அதிகமாக இடம்பெறுகின்றது என்று பார்த்தால், இதுல ரெண்டு காரணங்களை நாங்கள் சொல்லலாம், ரெண்டா பிரிக்கலாம் காரணங்களை. என்னென்று, ஒன்று இயற்கை காரணிகள், இரண்டாவது மானிட காரணிகள். செயற்கை காரணிகள் என்று சொல்றல்ல, மானிட காரணிகள். அப்ப இயற்கை காரணிகள் என்று நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் இங்க பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க, இயற்கை காரணிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்க பாருங்க என்னென்ன இயற்கை காரணிகளா இருக்கிறது பாருங்க. ஒன்று புவிநடுக்கம், இரண்டாவது இடைவிடாது தொடர்ந்து பெய்யும் கடும் மழை, மூன்றாவது மலைச்சரிவுகளில் தீவிர அமுக்கம், நான்காவது பாறைகளின் அமைப்பும் பாறை படை உக்கல்களும், ஐந்தாவது பலவீனமாக நீர் வடிகால் அமைப்பு, பலவீனமான நீர் வடிகால் அமைப்பு, ஆறாவது பிள்ளைகள் தாவர போர்வை குறைவடைதல்.
இது இயற்கை காரணிகளாக இருக்கின்றன. இயற்கையாக இடம்பெறுவது மலை மண் சரிவலை நிலச்சரிவு இடம்பெறுவதற்கான இயற்கையான காரணிகள் என்னென்ன காரணிகள் சொல்லுங்க. ஒன்று, புவிநடுக்கம் ஏற்படுதல். இரண்டாவது, இடைவிடாத தொடர்ந்து பெய்யும் கடும் மழை. மூன்றாவது, மலைச்சரிவுகளில் தீவிர அமுக்கம். நான்காவது, பாறைகளின் அமைப்பும் பாறைப்படை உக்கல்களும். ஐந்தாவது, பலவீனமான நீர் வடிகால் அமைப்பு. ஆறாவது, தாவரப்போர்வை குறைவடைதல். விளங்குதோ? இப்போ நிலச்சரிவுக்கு இலங்கையில் இடம்பெறுகின்ற நிலச்சரிவுக்கான இயற்கை காரணிகள் எவை என்று கேட்டால் நீங்கள் இதை சொல்லணும். என்னமேல் இருக்கு புவி நடுக்கம்? நான் முன்னுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புவி நடுக்கம் என்றால் என்ன அல்லது நிலநடுக்கம் என்றால் என்ன. உலகின்ற இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் நிலம், நாங்கள் கால் வைத்திருக்கிற நிலம் சடுதியாக அசைவடைதல் தான் நிலநடுக்கம் எனப்படும். சடுதியாக அசைவடைதல் அந்த அதுதான் நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கம் என்ன காரணம் என்று சொன்னால் அதுக்கு இயற்கை காரணியாக நாங்கள் சொல்லலாம், கூடுதலாக நிலத்தின் கீழே பாறைப்படைகளின் கீழே இடம்பெறுகின்ற கோளவகத்தில் இடம்பெறுகின்ற பாறை குழம்புகள் வெப்பம் அமுக்கும் காரணமாக ஏற்படுகின்ற வெப்பம் அமுக்கம் அதிகரிப்பு காரணமாக ஏற்படுகின்ற பாறைகளின் வெடிப்பு, பாறை குழம்புகள் வெளியே கக்கப்படுவது. விளங்குதோ? இப்போ கோளவகத்தில் இடம்பெறுகின்ற நிலத்தை கீழே உள்ள கோளவகத்தில் இடம்பெறுகின்ற வெப்பம் அதிகரிப்பின் காரணமாக என்ன பாறைப்படைகள் உருகி அந்த பாறை குழம்புகள் என்ன வெளியே தள்ளப்படுதல். இப்போ வெளியே தள்ளப்படும் போது அது பல்வேறு வெடிப்புகளையும் பல்வேறு அசைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு தான் அந்த பாறை குழம்பு வெளியே தள்ளப்படும். அப்போ கீழே இருந்து நெருப்பு கோளவகத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றது, கொதித்து கொண்டிருக்கின்றது. பாறைகள்லாம் உரிய குழம்புகளாக அப்படியே இருக்கின்றது. அவை இறுக்கி மூடப்பட்டிருப்பதனால நிலத்தில் இறுக்கி மூடப்பட்டு நிலம் பாறைப்படைகளால் மண்களால் இறுக்கி மூடப்பட்டிருக்கிறது. இது அடியில் இருக்குது. எனவே என்ன செய்து இறுக்கி மூடப்பட்டிருப்பதனால ப்ரெஷர் அதிகமாகிறது, அமுக்கம் அதிகமாகிறது. அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் நல்ல சிறந்த உதாரணம் என்ன, வீட்டில் செய்து பாருங்க, இல்லை அம்மா சமைக்கிற நேரம் போய் நின்று பாருங்க, தண்ணியை கொதிக்க வைக்கும் போது திறந்து கொதிக்க வைக்கும் போது வெறும் குமிழ் மட்டும் வேற நீங்கள் பார்க்கலாம். தண்ணி கொதிப்படைய கீழே நெருப்பை அதிகரிக்க நாங்கள் தண்ணி கொதிக்கும் கொதிக்கும் போது வெறும் குமிழ்கள் வரும். ஆனால் தண்ணியை மூடி மூடியால் மூடி போட்டு கொதிக்க வச்சால் பட்டக்க பட்டக்க போட்டுக்கிட்டு சத்தங்கக்கும் பாருங்க, மூடி மேலே போய் கீழே வரும். அதுக்குள்ளால் அந்த நீராவியெல்லாம் வெளியில் வரும், அசைவு ஏற்படும். என்ன பானை நடுங்கிற மேல அசை. இதுதான் பிள்ளைகள் இயற்கையாக இடம்பெறுகின்ற புவி நடுக்கங்கள். கீழே நிலம் கொதித்து கொண்டிருக்கிறது, பாறை குழம்புகளாம் உருகி கொண்டு காணப்படுகிறது, இதே நேரத்தில் வெப்பமும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அப்போ ப்ரெஷர் ஏற்படுகிறது, அமுக்கம் ஏற்படுகின்றது. ஏன்ன அது என்ன செய்கின்றது, இந்த ப்ரெஷர் குக்கர் வெடிக்கிற மாதிரி என்ன செய்ய இறுக்கி மூடப்பட்டிருப்பதனால் அதை என்ன செய்திருக்கிற அமுக்கம் அதிகரிக்க அது பீச்சு புள்ளந்து கொன்று பெரிய வெடிப்புகளோடு என்ன வெடிப்பு பெரிய பயங்கர வெடிப்புகளோடு வெளியே வர பார்க்கும். பார்க்கும்போது தான் அந்த நிலம் அசைக்கப்படும், குத்தாகவும் கிடையாகவும் அசைக்கப்படும் நிலம். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் புவி நடுக்கங்கள் என்று கூறுகின்றோம். அவ்வாறு அசைக்கப்படுவதனால என்ன நடக்கின்றது, நிலம் திடீரென்று அசையும் போது கிடையாகவும் கொத்தாகும் நிலம் பிளக்கப்படும் அல்லது நிலம் முட்டி மோதும். இந்த கிடையாக இடம்பெறும் போது ஒன்று நேராக இடம்பெறும், எதிர்விசையாக இடம்பெறும் திசையாக. அப்ப கிடையா நேர் நேர் இடம்பெறும் போது முட்டி மோதி மேலுயர்த்தப்படும் நிலம். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் இந்த பக்கம் இழுபடும் போது வெடிப்புகள் பிளவுகள் ஏற்படும் இந்த புவி நடுக்கம் காரணமாக. இப்போ விளங்குதா பிள்ளைகள்? இதே போன்றுதான் இந்த மண் சரிவுகளும் இடம்பெறுகின்றன. ஏன் இந்த புவி நடுக்கங்கள் ஏற்பட அந்த அதிர்வு காரணமாக அந்த திடீரென ஏற்படுகின்ற வெடிப்புகள்
பாறை வெடிப்புகள் அசைவுகள் நடுக்கங்கள் காரணமாக என்ன செய்யும் உயர்ந்த மலை பிரதேசங்கள் அசைய தொடங்கும் ஆட்டங்கானும் இப்போ நீங்கள் ஒரு இந்த மேசைக்கு மேலே நீங்கள் ஏறு என்று போட்டு ரெண்டு மூன்று பேர் இப்படி ஆட்டி பேரும் போது பேர வேறு வச்சு என்ன செய்யுது டிபிட்டு டபுட்டு டபுட்டு அழுவீங்க ஏன்ட்டு சொன்னால் அப்படியே நடுங்க நடுங்க உங்களால் நினைச்சு நிற்க முடியாது தொப்பண்டு கீழே விட பார்ப்பீங்க என்ன சாமான்களை பொருட்களை ஏதாவது வைத்து கொண்டு அசைச்சால் அதெல்லாம் ஆடுமே என்ன பட்டப்பட்டு இப்போ இந்த இது சின்ன ஒரு ஆட்டம் அசைவு இயற்கையில் நடுவு கண்ணு மூடி முழிக்கிறதுக்கு இடையில பிள்ளைகள் நிலமெல்லாம் விட்டுச்சு மாடுகள்லாம் அப்படி உடைஞ்சி சரிஞ்சு கீழே விழும் பிள்ளைகள் அப்போ லெத்துகை கீழடு இடம்பெறுகின்ற என்ன நில நடுக்கம் காரணம் நிலநடுக்கம் ஏன் ஏற்படுகின்றதுன்னு தெரியும் உங்களுக்கு என்ன வெப்பத்தின் காரணமாக கோலவத்தில் ஏற்படும் பாறை குழம்புகள் உருகி என்ன கொதிப்பு அடைந்த நிலையில் காணப்படும் போது வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அவை உருக்கி மூடப்பட்டிருப்பதனால் அவை அதிர்வுகளை அமுக்கத்தின் காரணமாக அதிர்வுகளை ஏற்படுத்தவும் வெடிப்புகளை அசைவுகளையும் உருவாகி கொண்டு வெளியேறும் அந்த நடுக்கம் தான் இந்த மலைப்பிரதேசங்களில் ஏற்படுகின்ற மண் சரிவுக்கும் காரணமாக இருக்கின்றது இது ஒன்று விளங்குதான் இரண்டாவது நீங்க பார்த்திங்கொண்டால் இடைவிடாத தொடர்ந்து பெய்யும் கடும் மழை நான் உங்களுக்கு சொன்ன நான் பண்ணுறேன் என்ன அப்ப தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் போது மண்ணெல்லாம் கரைந்து ஓடப்பா ஒரு பக்கத்தால் மண் கரைந்து ஓடும் நாங்கள் சாதாரண நிலத்திலேயே பார்க்குறோம் என்ன பார்த்தோம்னா மழை விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நில தண்ணி ஓடி இதெல்லாம் அரித்து வெறும் கற்கள் இருக்கும் பார்த்து நீங்கள் அவங்களோட முத்தங்களில் உங்களோட விளையாட்டு மைதானங்களில் சாதாரண எங்களுடைய சமநிலத்திலே அப்படி சரிவான நிலத்தில் என்ன செய்யும் வெப்பண்டி இருக்கும் என்ன அப்போ மழை பெய்ய மண்ணெல்லாம் கரைந்து ஓட துவங்கும் அது மட்டும் இல்லை இந்த மழை பெய்ய ஈரம் தானே மண்ணுகளில் மழை பெய்ய பெய்ந்து ஈரமும் கூட கூட அப்படியே பாரம் கூடும் பாரமும் அமுக்கமும் கூடும் குணன் என்ன செய்யும் சரிவான நிலம் அப்படியே தொப்பண்டு சரிஞ்சு கீழே விளப்பாக்கும் எல்லாத்தையும் மூடிவிடும் நீங்கள் அடிக்கடி இலங்கையில் இடம்பெறுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ மழை நின்று விட்டது மழை கூடுதலாக பெய்யும் பாருங்கோ நிச்சயமாக இலங்கையில் மண் சரிவு எங்கேயோ ஒரு மத்திய மலைநாட்டில் இடம்பெறும் கூடுதலாக நுயரேலியா ரத்தினபுரி பிரதேசங்களை நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் விலங்குத பிள்ளைகள் அப்போ இது அப்போ கடும் மழை இடைவிடாத கடும் மழையும் ஒரு காரணம் அடுத்து என்ன மலைச்சரிவுகளில் ஏற்படும் தீவிர அமுக்கம் அது வெப்பத்தின் காரணமாகவும் ஏற்படலாம் இந்த மழையின் காரணமாகவும் ஏற்படலாம் என்ன அமுக்கம் ஏற்படுறது வெப்பத்தின் காரணமாக வெப்பத்தின் காரணமாக அமுக்கம் நான் சொன்னேன் கோலவத்தில் வெப்பம் அதிகரிக்க அமுக்கம் ஏற்பட்டு புவிநடுக்கம் ஏற்படுகிறது அதனால் மலைகள் அசையலாம் அல்லது வெப்பத்தின் காரணமாக பாறைகள் விரிவடையும் வெப்பம் அதிகரிப்பதனால் பாறைகள் பகல் வேளைகளில் வெப்பத்தின் காரணம் விரிவடையும் இரவு வேளைகளில் குளிரினால் சுருக்கமடை விரிவடைந்து சுருங்க விரிவடைந்து சுருங்க இப்படி புத்தகம் நாங்கள் விரிச்சு மூட விரிச்சு மூட இந்த பக்கம் கிழிவடைகின்றதோ அதே ஒரு பாறைகளில் வெடிப்புகள் ஏற்படும் பாறைகளில் வெடிப்புகள் ஏற்படும் போது அதற்குள்ள மழைநீர் உட்புகுந்து இன்னும் அரிப்பை ஏற்படுத்தும் மழைநீர் மற்றும் காற்று இன்னும் அரிப்பை ஏற்படுத்தி வெடிப்புகளை அதிகரிக்க செய்யும் அதே நேரத்தில் தாவரங்களுடைய இந்த வேர்களும் அதுக்குள்ளே புகுந்து இன்னும் வெடிப்பை அதிகரிக்க செய்யும் அதிகரிக்க செய்யும் போது பாறைகள் இடிந்து விழும் இப்போ விளங்குத இப்போ விளங்குத பிள்ளைகள் ஆகவே அமுக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற அது மலையாளையும் ஏற்படலாம் வெப்பத்தின் காரணமாக ஏற்படலாம் இதனாலும் மலைநாடுகளில் நிலச்சரிவு இடம்பெறும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பாறைகளின் அமைப்பும் பாறைப்படைகளின் உக்கல்களும் பாறைகள் அமைப்பு அது என்ன அடிப்படையில் அது கீழே நிலத்துக்குள்ள மலைநாடுகளில் என்ன அடிப்படையில் பாறைகள் அமைந்திருக்கின்றன பாறைகளின் அமைப்பை விட தன்மைகள் முக்கியமானது சில பாறைகள் வண்பாறைகளாக இருக்கும் சில பாறைகள் மின்பாறைகளாக இருக்கும் மின்பாறைகள் சிறிய ஆட்டத்திற்கும்
அசையும் இடிந்து விழும், வன்பாறைகள் நீளைத்து நிற்கும். அதேபோன்று அதில் இடம்பெறுகின்ற கனிப்பொருட்கள், அப்பாறைகள் என்ன கனிப்பொருட்களை கொண்டிருக்கின்றன, இதுதான் பாறைகளுடைய ஸ்ட்ரக்சர், அமைப்பு. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.